வணக்கம், வாழ்க வளமுடன். அறிஞர் பெருமக்களே, உங்களை கற்க கசடர பகுதியிலே வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் குறித்து பேச போகிறோம். அதாவது நம்ம தமிழ் மொழிக்கும் இங்கிலீஷுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் அதை நம்ம எளிமையாக கற்றுக்க முடியும். நான் முன்னாடி நடத்தின பாடத்தில் நான் சொல்லியிருந்தது என்னென்னா, ஒரு சொல் என்பது ஒரு தனி வார்த்தை, ஒரு சொல்லு வினைச்சொற்கள் எல்லாமே பேசுறது மாதிரி தான். போடான்னு தமிழில் சொல்கிறோம், இங்கிலீஷில் அதை சொல்லணும்னா கோ, அவ்வளோதான். இங்கே வாடான்னு ஒருத்தனை கூப்பிட்றோம், இங்கிலீஷில் சொல்லணும்னா கம், அவ்வளோதான். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த வா டான்னு ஒன்று வரமாட்டேங்குதே, வா வருது டா வரமாட்டேங்குதே, அப்படின்னா இங்கிலீஷில் டா வராது. கம், கோ, சி, ரன், ப்ளே, ரைட், ஸ்டடி, இதெல்லாம் வார்த்தை தான். குழந்தைய பார்த்து ஸ்டடி அப்படின்னா படின்னு அர்த்தம், ஸ்டடி வெல் அப்படின்னா நல்லா படின்னு அர்த்தம். அது மாதிரி ஈஸியாக நம்ம குழந்தைங்கக்கிட்ட, மற்றவங்கக்கிட்ட, நம்ம குடும்பத்து சூழ்நிலையில் பேசலாம். அப்போ எல்லா வினைச்சொற்களுமே அது ஒரு வார்த்தை தான் அப்படின்னு நம்ம போன பதிவில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் குறித்து நம்ம பார்க்குறோம். அது என்னென்னா, இப்போ தமிழில் வந்து ஒரு வார்த்தையை எடுத்துக்கோம். அதாவது நான் மதுரைக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை, நான் மதுரைக்கு போகிறேப்பா அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். சரி, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம், ஐ எம் கோயிங் டு மதுரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அல்லது இன்னொரு வகையில் ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம், ஐ கோ டு மதுரை அப்படின்னு. இந்த ஐ கோ டு மதுரையை எங்கே யூஸ் பண்ணுறது, ஐ எம் கோயிங் டு மதுரையை எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த தமிழுக்கும் இங்கிலீஷுக்குமான விஷயத்தை மட்டும் பார்ப்போம். இப்போ நான் மதுரைக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ நான் என்பது முன்னாடி வந்துருச்சு, மதுரைக்குங்கிறது மையத்தில் வந்திருக்கு, போகிறேன் அப்படிங்கிறது தான் வினைச்சொல், அது கடைசியாக வந்திருக்கு. ஆனால் இங்கிலீஷில் நம்ம சொல்லும்போது ஐ கோ டு மதுரை என்று சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து ஐ, அதாவது நான் என்பது முன்னாடி வந்துருச்சு, இந்த போகிறேன் அப்படிங்கிறது வந்து நடுமயத்தில் வந்துருச்சு, மதுரைக்குங்கிறது கடைசியில் வந்திருக்கு. ஸோ இது வந்து இது மொழிக்கு மொழி இருக்கின்ற அமைப்பு ரீதியான வித்தியாசம். ஆனால் நம்ம மூளைக்கு இது வந்து விசுகுன்னு ஏற்றுக்காது, இது ஏன் அப்படி வந்திருக்கு, இது ஏன் இப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தெரிஞ்சாதான் நம்ம மூளை ஏற்றுக்கும். தெளிவான விளக்கம் தெரியல, அது அப்படி தான், இது இப்படி தான்னம்னா இந்த மூளைக்கு வந்து அது புரியாது, அது அது ஏற்றுக்கிறாது, இதுக்கு அது கட்டாயப்படுத்தி நம்மளாக திணிச்சு வைக்கிறது மாதிரி ஆயிடும். ஆக நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழ் மொழியில் வினைச்சொற்கள் எல்லா சொற்களிலுமே இறுதியில் நின்று ஒழிக்கும், கடைசியாக வரும், வினைச்சொற்கள் எல்லாமே கடைசியாக வரும். ஆனால் ஆங்கில மொழியில் வினைச்சொற்கள் எப்பயுமே அந்த சப்ஜெக்டுக்கு முன்னாடி, அதாவது எழுவாய்க்கு முன்னாடி, தமிழில் சொல்லணும்னா எழுவாய்ன்னு சொல்லுவோம், அந்த எழுவாயை தொடர்ந்து வினைச்சொல் வந்துடும், அப்படி அது அமைக்கப்பட்டிருக்காங்க. அது ஏன் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு அதை மூளையில் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆஹா அப்படின்னு அது ஒரு ஈஸி, ஓ இதனால தான் அப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு மொழியில் அதிகபட்சம் வேறு ஒன்றும் கிடையாது, அது மொழியினுடைய அமைப்புக்களில் நாலே நாலு வகையான பேட்டர்ன் தான் இருக்குது. பேட்டர்ன்னா அமைப்பு முறை, ஒன்று
நம்ம கேள்வி கேட்போம். முதல்ல பேசணும்னா நம்ம வந்து முதல்ல கேள்வி கேட்கணும். எப்போ உன் பேர் என்ன, நீ எங்கேருந்து வர்ற, உனக்கு என்ன வேணும், நாங்கள் போகணும், நாங்கள் போகணுமா, அல்லது நீ இங்கே வர்றியா, அதெல்லாம் கேள்வி. இது மாதிரி கேள்வி முதல்ல ஒரு மொழியை கற்றுக்கணும்னா கேள்வி கேட்டு பழகணும். அது கேள்வி என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு எதிர்த்து வர்றவரோ அல்லது வெளியிலேருந்து தொலைபேசியில் பேசுகிறவரோ ஒருத்தர் நமக்கு பதில் சொல்வார், ஆமாம் நான் வர்றேன், என் பேர் என்ன பேர், நான் ஆமாம் நான் படிச்சிட்ருக்கேன், நான் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அவர் பதில் சொல்வார். ஸோ ஒரு மொழியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கேள்வி கேட்குறது, அதுக்கு பதில் சொல்கிறது, அவ்வளோதான். அப்போ அந்த பதில் என்ன சொல்வார், ஒரு உடன்பாட்டு பதிலாக சொல்வார், ஆமாம் நான் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவார், இல்லை இல்லை நான் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லுவார், இவ்வளோ தான் பதில் வரும். கேள்வி அதே மாதிரி தான். கேள்வியிலையும் ரெண்டு வகை இருக்குது. நீ என்னப்பா அப்படி, உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்குறது ஒன்று, உன் பேர் அது இல்லையா அப்படின்னு கேட்குறது ஒன்று, உன் பேர் அது இல்லையா அப்படின்னு கேட்குறது ஒன்று, இவ்வளோ தான். இதுதான் நாலு வகையான அமைப்பு. இதை வந்து மேலோட்டமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ நான் மதுரைக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை. சரி, இது கேள்வியாக மாறுதுன்னா, ஒருத்தவங்ககிட்ட கேள்வியாக அதை கேட்குறோன்னா நான் மதுரைக்கு போகிறேனா என்று மாறும். அப்போ நான் என்பது மேலே நான் மதுரைக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை, அதில் நான் மாறலை, மதுரைக்கு மாறலை, போகிறேன் என்பது அந்த போகிறேனா என்பது என்பதாக மாறுகிறது. அந்த மேலே இருக்க புள்ளியை மட்டும் அழிச்சிட்டு பக்கத்தில் ஒரு துணக்கால் போடுறோம் தமிழில், அது கேள்வியாக மாறிடுச்சு. இப்போ வினைச்சொற்களில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த வினைச்சொல்லை நான் போகிறேன் அப்படின்னா நான் போகிறேன்ற ஒரு செய்தியை சொல்லுது. நான் போகிறேனா அப்படின்னு நம்ம நா ஆ அப்படின்னு அதில் முடியும்போது அது கேள்வியாக மாறிடும். இதை ரொம்ப கூர்ந்து கவனித்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு மொழியில் எந்த வார்த்தையிலையுமே எந்த இடத்துலையுமே நம்ம எந்த மாற்றத்தையும் நம்ம செய்யலை, ஆனால் அந்த இடத்துல அந்த வினைச்சொற்களில் வந்து ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சோம், ஒரு பதிலாக இருந்தது கேள்வியாக மாறிடுச்சு. நான் மதுரைக்கு போகிறேனா என்ற கேள்விக்கு நான் மதுரைக்கு போகிறேன், அந்த நா என்பது இன் என்று மாறும்போது அது பதிலாக மாறும். அப்போ கேள்வியையும் பதிலையும் நம்ம மொழியில் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி முதல்ல ஒரு மொழியை கற்றுக்கிறவங்க ஆழமாக தெரிஞ்சு கொள்ளணும். சரி, இப்போ இதே விஷயத்தை இங்கிலீஷ்க்கு வரும். அப்போ இங்கிலீஷில் I go to Madurai, நான் மதுரைக்கு போகிறேன் என்று இருக்கிறது. நீ மதுரைக்கு போகிறாயா அப்படின்னு இந்த கேள்வியை மாற்றணும். நான் மதுரைக்கு போகிறேனா என்று இந்த கேள்வியாக மாற்றணும்னா டூ ஐ கோ டு மதுரை என்று வரும். இப்போ இந்த டூ என்பது இந்த சப்ஜெக்டுக்கு முதல்ல, அதாவது எழுவாய்க்கு முதல்ல இந்த டூ வந்துருச்சுன்னா நான் மதுரைக்கு போகிறேனா என்று அர்த்தமாகிவிடுகிறது. அப்போ ஆங்கிலத்தில் ஏன் வந்து எழுவாய்க்கு தொடர்ந்து வினைச்சொற்கள், அதாவது வெர்பு சப்ஜெக்டை தொடர்ந்து ஏன் வெர்பு வருதுன்னா, இந்த கேள்வியாக மாற்றுவதற்கு தமிழில் வந்து வினைச்சொற்களில் சில மாற்றங்களை நாம் செய்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் அவ்வாறு வினைச்சொற்களில் மாற்றம் செய்யப்படுவதில்லை. அப்போ வினைச்சொற்களில் ஏற்படக்கூடிய எல்லா மாற்றத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய துணை வினைச்சொற்கள், அதாவது நம்ம ஏற்கனவே அதை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்போம், அவைகள் தான் செய்கிறது. அதை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, ஆக்சிலரிஸ் அப்படி அப்புறம் துணை வினைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையில் இருக்குது. அந்த வினைச்சொற்கள் என்ன செய்கிறது
அப்படிங்கிறத விளக்கி சொல்கிறதான் நம்ம ஏற்கனவே நம்ம கல்லூரிகள்லேயும் இதுலேயும் படித்த டென்ஸ் ஃபார்ம். அதாவது டூ டஸ் டிட் செல் வில் இதெல்லாம் நம்ம கல்லூரிகளில் ஏற்கனவே படித்தோம். ஆம் ஆர் இஸ் வாஸ் வேர் ஷெல் பி வில் பி ஹாவ் ஹேஸ் ஹேட் அண்ட் செல் ஹாவ் வில் ஹாவ் அதே மாதிரி ஹாவ் பீன் ஹேஸ் பீன் ஹேட் பீன் செல் ஹாவ் பீன் அண்ட் வில் ஹாவ் பீன் அந்த 12 டென்ஸ் வந்து நம்ம இதில் போய் படிச்சிருப்போம். அது பரிச்சை எழுதுவதற்கும் அது வந்து சில விஷயங்கள் வாழ்க்கையவே அதிலேயே நம்ம செலவழிச்சிட்டோம். ஸோ இதை நம்ம திருப்பி திருப்பி நம்ம படிக்கிறதுக்கு ஸ்போக்கனுக்கு இல்லை. இப்போ நம்ம சரளமாக பேசணும், நம்ம சரளமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பேட்டர்னில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம மூளையில் ஒரு மொழியை பதிய வைக்க முடியும். அதுக்காக தான் நான் இன்றைய பதிவில் இதில் ரொம்ப சிறப்பித்து சொல்லியிருக்கேன். இப்போ நான் மதுரைக்கு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அப்போ மதுரையை தொடர்ந்து இக்கு வந்திருக்கு. அதை நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டூ மதுரைன்னு வரும், மதுரைக்கு அதுக்கு முன்னாடி வரும், அது முன்னிடை சொல்லாக இங்கிலீஷில் வருது. நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வரும். அவற்றில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அது வந்து அவருக்கு பின்னாடி அவற்றில் என்பது பின்னாடி வரும். ஆங்கிலத்தில் வந்து ஆஃப் என்பது முன்னாடி வரும், இன் என்பது முன்னாடி வரும். அப்போ நீங்கள் ப்ரிபோசிஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் முன்னாடி இருக்கும். அதே மாதிரி வினைச்சொல் தமிழில் வந்து பின்னாடி இருந்து ஒழிக்கும், நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒழிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மொழியில் அந்த மொழியினுடைய அமைப்பில் இடமாறி இருப்பதே நமக்கு வந்து உளவியல் ரீதியாக அந்த மொழியை வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியாததற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த மாதிரி இங்கிட்ட அங்கிட்டும் மாறி இருக்கிறதுக்கு ஒரு ஆழமான காரணமும் ஒரு ஆழமான நோக்கமும் அந்த மொழிக்கே உள்ள சிறப்பும் அதில் இருக்குது. நம்ம வருகின்ற பாடங்களில் நாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாம் ஆங்கிலத்தை தெளிவர கற்றுக்கொள்ள முடியும். அதை பற்றி தெரியலைன்னா சும்மா நம்ம படிக்கலாம், பேப்பர் படிக்கலாம், தெரிஞ்சது போல் இருக்கலாமே ஒழிய உண்மையாக தெரிந்து கொள்ள முடியாது. எனவே அடுத்தது ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.